இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ வலைதளத்தினை பயன்படுத்தவும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று திதியை திதியில் பரணி நட்சத்திரத்தில் சித்த யோகத்தில் பிளவ என்னும் கீழறை புத்தாண்டானது பிறக்கின்றது அன்று குரு பகவான் அதிசாரமாக சென்று கும்பத்திலும் சனி பகவான் மகரத்திலும் கேது பகவான் விருச்சிகத்திலும் ராகு பகவான் ரிஷபத்திலும் இருக்கின்றனர் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெற உள்ளன சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இந்த பிளவ என்னும் கீழறை புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை நம்முடைய சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையட்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெற உள்ளன ஆண்டின் துவக்கத்தில் கும்பத்தில் இருக்கின்ற குரு பகவான் பின்னர் மீண்டும் செப்டம்பர் மாதம் மகரத்திற்கு பக்ரகதியில் சென்று அமர்கின்றார் அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியின் பொழுது அவர் கும்பத்திற்கு பயிற்சி அடைகின்றார் இதனால் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை ஒரு மாதிரியான பலன்களும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை ஒரு மாதிரியான பலன்களும் பின்னர் நவம்பர் முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரையிலும் வேறு மாதிரியான பலன்களும் நடைபெறும் சனி பகவானின் பார்வை காரணமாக தொழிலில் கவனம் தேவை தேவையற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் தாயுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும் படிப்பில் கவனம் தேவை புதிய வீடு நகை வாங்குவதில் இழுபறி நீடிக்கும் மாமியாருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் செய்கின்ற வேலையினை விட்டுவிட வேண்டாம் பின்னர் முதலுக்கே மோசம் வந்தது போல் ஆகிவிடும் பணவரவும் சுமாராகவே இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் கவனமாக இருக்கவும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் இதனால் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்க உள்ளார் இதன் காரணமாக தேவையற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் கடன் வாங்கி முதலீடு செய்யும் முன் உங்களுடைய சுய ஜாதகத்தினை ஆய்வு செய்வது நல்லது பேசும் பொழுது நிதானம் தேவை உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் பணவரவும் ஓரளவு திருப்தி தரும் குரு பகவான் உங்களுக்கு மூன்று விதமான பலன்களை வழங்க உள்ளார் முதலில் அதிசார பலன்கள் பின்னர் மகரத்தில் இருந்தபடியான பலன்கள் மற்றும் கடைசியாக கும்பத்தில் இருந்தபடியான பலன்கள் அதிசாரத்தில் செல்லும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மற்றும் உங்கள் ராசியினை பார்க்கின்றார் அத்துடன் அவர் ஐந்தாம் இடத்திலும் இருக்க உள்ளார் இதனால் புதிய பொருட்களை வாங்குதல் சொத்துக்கள் சேருதல் பண வரவு தொழிலில் முன்னேற்றம் முயற்சியில் வெற்றி மூத்த சகோதரரின் ஆதரவு மறுபணத்திற்கான வரன் அமைவது தந்தையின் சொத்துக்கள் கிடைப்பது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நினைத்த காரியம் கைகூடுவது உள்ளிட்டவை ஏற்படும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மகரத்தில் இருக்கவுள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தினை பார்க்கின்றார் இதனால் செலவுகள் அதிகரிக்கும் செய்கின்ற வேலையில் நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்படையும் வழக்குகள் சாதகமாக முடியும் மாமியாரின் ஆதரவும் கிடைக்கும் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் மறைமுக வழிகளில் ஆதாயம் உண்டாகும் நவம்பருக்கு பின் குரு பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகின்றார் இதனால் அதிசாரத்தில் கூறப்பட்டு உள்ள அந்த பலன்களே முழுமையாக கிடைக்கும் இதனால் ஓரளவு நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் ஆக மொத்தம் இந்த ஆண்டு உங்கள் துலாம் ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி இரண்டு சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க தக்ஷினாமூர்த்தியினை வணங்கவும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை வழங்கும் நன்றி